வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ நீங்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் நமக்கு வந்த பார்சல். இது வந்து ஒரு 3 days ஆச்சு. ஸோ இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். இட்ஸ் ஃப்ரம் சைனா. சைனாலேருந்து நம்ம பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்காக வீடியோக்காக வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த சைடு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிசர் ஒன்று. ஸோ இதை நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 3 ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆர்யுகா பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஆரிகோட லோகோஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ இதை கேரி பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்குது. இது இது வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுச்சு. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷார்ப் எட்ஜஸ்ஸு. ஸோ நல்லா கட் பண்ணும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிக்கர் ஜெல்லு. ஸோ இதோட வேரியண்ட் வந்து SR03 ஆரிகோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு SR-னா. ஸோ இதுக்கு ஒரு பவுச் இருக்கு. ஸோ நாப் கட்டுது. ஸோ இது 8 inches ஓடுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது ஃபினிஷிங்கு. இதுக்கு ஒரு பவுச் இருக்குது. இது வந்து பிளேயரு. டெட்வுட்டுலாம் பிஞ்ச் பண்ணி இழுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று இருக்குது, கான்கேவ் கட்டர் இருக்குது. ஸோ அதுவும் வரும். நான் வந்ததும் அதோட வீடியோவும் இது கூட இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டூல்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். இப்போ டூல்ஸ் வந்து 4700 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ நம்ம அப்படி தான் வாங்க முடியும். கட் பண்ணும்போது வந்து அதோட பிசிறு இல்லாமல் கட் பண்ணோம். ஸோ அந்த நம்ம ஒரு பிரான்ச்சை கட் பண்ணிவிட்டு இடையில ரெண்டு பிரான்ச் வளரும்போது அதை கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த நாப் கட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாப் கட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சின்னதாக கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இதோட எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கனால ரொம்ப ரஃப்பாகவே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தாங்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டூல்ஸு. ஸோ இது இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம போன்ஸ் ஐட்டம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது கரெக்டான அந்த ஸ்பவுட்டிங்லாம் கிடைக்கும். ஸோ ஃபினிஷிங்காக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்குது. ப்ரூனிங்கும் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு பெரிய பிரான்ச்சஸே ப்ரூன் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்குது. டீஃபோலியேட் பண்ணிக்கலாம், எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும். ப்ரூனிங் என்ன டீஃபோலியேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நல்ல சிசரு இது, ரொம்ப ஒர்க் ஆகும். ஸோ நல்ல ஃபைனாக கட் பண்ணும், அதுலேயும் கட் பண்ணலாம் பட்டு சிசரில் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பிளேயர் உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். வந்து டெட்வுட் இப்போ இது பண்ணுவாங்க, அந்த இதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வயரை பின் பண்ணுவோம், ஒரு பிரான்ச் வந்து கையில் மறக்க முடியாது. ஸோ அந்த இதுக்கும் யூஸ் ஆகும், நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது ஒன்று. ஸோ இன்னும் நமக்கு வர வேண்டியது வந்து கான்கேவ் கட்டரு. ஸோ கான்கேவ் கட்டர் வந்துடும், அதோட அதை பற்றின வீடியோவும் நான் ஒரு வீடியோஸ் போடும்போது அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை. ஸோ இப்போ இந்த 3 டூலோட பற்றி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கிற ஒரு போன்ஸாய், ப்ரீ போன்ஸாய் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ட்ரைனிங்கில் இருக்குது. ஸோ இது பிரேம்னா மைக்ரோஃபில்லா. ஸோ நல்ல மாமே போன்ஸாயாக இருக்கும், அப்படியே ட்ரைனிங்கில் இருக்குது. ஸோ அதான் அதனால தான் பிரான்ச்சஸ்லாம் அலோவ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தூரத்துக்கு. ஸோ கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும் அப்படின்னு ப்ரைமரியான இந்த
இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து செகண்டரி தேர்ட் இயர் பிரான்ச்சஸ் எல்லாமே கொஞ்சம் குண்டாக இருக்குது. அதுலேருந்து வர அந்த லீடர் பிரான்ச் மட்டும் ஒல்லியாக இருக்கனால நம்ம பெருசாக வளரட்டும்னு அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ட்ரங்கோட இது பெருசாகும். ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாப் கட்டஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதே மாதிரி லாங்காக வளர்ந்துருக்க ஒரு பிரான்ச்சஸ்ஸு, ஸோ நல்ல திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம். இங்கனுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல இப்படி கட் பண்ணியிருக்கோம். ஸோ கட் பண்ணோடனே என்ன ஆகும்னா, பிரேம்னால ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு சைடு ஸ்பவுட்டிங் வரும். இந்த புதுசாக இந்த ரெண்டு பிரான்ச் வளர்ந்துருக்கோம். ஸோ வயர் பண்ணியிருக்கோம், இது வளர்ந்துருக்கும். இந்த இடத்துல இப்படி எட்ஜஸ்ஸாக நிற்கும். நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் சிஷரில் வந்து நம்ம இதை வந்து கட் பண்ண முடியாது, இப்படி ஃப்ளாட்டாக தான் கட் பண்ண முடியும். ஸோ நம்ம நாப் கட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நாப் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்படி கட் பண்ணிடும். சின்ன கட்டு தான், பக்காவாக வந்துடுச்சு, அழகாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்பவுட்டிங் அந்த மாதிரி இருக்குது, கண்டினியூஸான மாதிரி இருக்கும் இந்த பிரான்ச்சஸ்ஸு ரெண்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதிலேருந்து அப்படி கண்டினியூ ஆன மாதிரி இருக்கும், ஒரு பிரான்ச்சை வெட்டி இந்த ரெண்டு ஸ்பவுட்டிங் வந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த பிரான்ச்சிலேருந்து வந்து ரெண்டு அடுத்த பிரான்ச்சஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் தான். ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல இந்த சில இடத்துலலாம் இப்படி மேடு மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம், அழகாக கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கட் பேஸ்ட் வைக்கணும். ஸோ இது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபினிஷிங்கே கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி இந்த பிரான்ச்சஸை கொண்டு வந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாகவே இருக்க மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து போன்சாய் டூல்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக சும்மா அப்படி வச்சதும் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த இதுவும் டேமேஜ் பண்ணாது. ஸோ இந்த பிரான்ச்சஸை இங்கே கட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு பிசுறு கூட இருக்காது. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிசுறு கூட இருக்காது இந்த பிரான்ச்சஸாக. அந்த பிரான்ச்சஸை வந்து அப்படி அமுக்கிற மாதிரியோ சைடில் அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம கட்டரில் வந்து ஒரு சைடு அமுத்திட்டு இன்னொரு சைடில் கட் பண்ணணும், நம்ம நார்மலாக வச்சுருக்க சிசர்ஸில். ஸோ இந்த மாதிரி நாப் கட்டர்ஸ் அண்ட் கான்கே கட்டர்ஸ்லாம், கான்கே கட்டர் தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி இதை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அது அவன் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு கட்டு கொடுக்கும். ஸோ அந்த கட் கொடுக்குங்காட்டி டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஸ்பவுட்டிங் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணுறது இது. ஸோ இதை பற்றி நிறைய நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரியும் நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம், இருக்கிற இடமே தெரியாது. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம சிசர்ஸ் வந்து நம்ம நார்மல் சிசர்ஸ் வந்து கட் பண்ண முடியாது. நான் சொல்கிறது வந்து ப்ரூனர் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் போகாது அது. ஸோ இந்த இப்போ நாப் கட்டர்ஸ்னால வந்து நமக்கு வந்து அழகாக எல்லா இடத்துலையும் நுழையிற மாதிரி இருக்குது. சின்னதாக இருந்தால் கூட இந்த மேடு மாதிரி இருக்கிறது கூட அழகாக கட் பண்ணிடுது. கொஞ்சம் நல்லா இன்னும் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிசர்ஸையும் நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லீஃபை டீஃபோலியேட் பண்ணி பார்க்கலாம். ஓ சூப்பராக இருக்குது, கட்டாகிறதே தெரியல அந்தளவுக்கு இருக்குது. ஓ சூப்பராக இருக்குது, கரெக்டாக அந்த லீஃபை மட்டும் அழகாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பெரிய பிரான்ச்சஸையும் நம்ம கட் பண்ணலாம், அசம்பில் கட் ஆகுது. நாப்பட்டஸ் கூட கொஞ்சம் அமுத்தி கட் பண்ணுற மாதிரி இருக்குது பெரிய ஒரு பிரான்ச்சஸை. பட் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, சும்மா அப்படின்னு வச்சாலே கட் ஆகுது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து தமிழில் வந்து போன்சை பற்றி நம்ம வந்து சொல்லித்தரோம். ஸோ நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே நான் சொல்கிறேன். நான் ஒரு வீடியோ அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பாட்டிங் பண்ணுறது, அதுக்கான சாயில் மிக்ஸு, ப்ரூனிங், டீஃபோலியேட்டு, அனைத்து ஒயரிங்கு, பாட்டில் எப்படி வைக்கணும், எப்போ வைக்கணும், என்ன அது எதுலேருந்து டெவலப் பண்ணலாம், அந்த பிளான்ட்டை பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம வந்து நம்ம சொல்லிடுறோம். அது எப்படி இருக்கும், அது எப்படி என்ன சாயில் கொடுத்தா நல்லா வளரும், எந்த டைமில் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி லீஃப் ரிடக்ஷன் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து போன்சாயில் இருக்கிறத நம்ம சொல்லிடுறோம். பேசிக்காக இருக்கிற மெயினான இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம், நிறையா பேர் கற்றுக்குங்க. நிறையா பேர் வந்து
போன்சாயில் இருக்கிறாங்க. நம்ம ஏரியா சர்க்கிளில் வந்து தெரியறதில்ல, சவுத் சைடு அவ்வளோக்கா, குறிப்பிட்ட மெட்ரோ சிட்டிஸில் தெரியுது. ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். இந்த வீடியோஸை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோவும் போடுறோம். நம்ம டெய்லியும் போட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்டும் இருக்குது, போன்சாய் சம்மந்தப்பட்ட பிளான்ட் இருக்கும். நம்ம சேலும் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம், இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஒரு 3 இயர்ஸாக அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் கிடைக்கும், மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், கிடைக்கும் ப்ரீ போன்சாய் கிடைக்கும், போன்சாய் கிடைக்கும், ஒயர்ஸ் கிடைக்கும். நம்ம பாட்டும் இப்போ சேல் பண்ணுறோம், போன்சாய் பாட்ஸும் நம்ம செராமிக் பாட்ஸும் சேல் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாமே கொடுக்குறோம், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.